அதாவது ஆளுங்கட்சி எது செய்தாலும் அதனை விமர்சிப்பது அப்படிங்கிற ஒரு ஒரு கொள்கையில் எதிர்கட்சிகள் இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இப்போயும் கூட முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பதை இது ஏதோ சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்கிறார் என்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க ஒரு முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு போகக்கூடாதா என்ன இல்லை நிச்சயமாக வந்து ஆளுங்கட்சி எது செஞ்சாலும் எதுக்குற எதிர்கட்சி வரிசையில் எங்களை சேர்க்காதீங்க நம்பர் ஒன்று ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போவது தவறு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஈர்ப்பதற்காக செல்வது தவறு என்கிற கருத்தும் எங்கள் கட்சிக்கு கிடையாது ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு பத்து அமைச்சர்கள் திடீரென்று ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போவதும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் முதலீடை எதற்கு ஈர்க்கணும் தொழில் வரணும் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் வரணும் அரசுக்கு வருமானம் பெருகணும் இந்த மூன்று நோக்கம்தான் ஆனால் தமிழகத்தில் தற்போதைய சூழ்நிலை என்பது ஏற்கனவே இருந்ததை விட தொழில் நிலைமை மோசமாகி இருக்கிறது அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுவதற்கும் ஒரு பொதுவான பிரச்சனை அதனுடைய ஒரு பகுதியாக இங்கே இருக்குது அப்போ இங்கே உள்நாட்டில் சரி செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் அமைச்சர் பேசுகிற போது ஐம்பதாயிரம் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அஞ்சு லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்காங்க சமீபத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை இப்போ வந்திருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி என்பது உங்களுக்கு வந்து அது வந்து இயல்பாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வருகிற வழக்கமான ஒன்று ஒன்றா அல்லது ஸ்ட்ரக்சுரலாக வேறு சில பிரச்சனைகள் இப்போது நாம் கவனிக்காமல் விட்ட சில பிரச்சனைகள் வந்திருக்கான்னு பேசுகிற ஒரு கட்டுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் வேலை வாய்ப்புகள் டெக்ஸ்டைல் மில்லில் மட்டும் இழந்திருக்காங்க ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு ஸ்பின்னிங் மில் அது வந்து அந்த வேலை இழந்தவங்களில் ஒரு பகுதி வேறு வேலை தேடி போயிருக்காங்க ஒரு பகுதிக்கு வேலை இல்லை பட்டு கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற கணக்கு நூறு மில்லியன் கிலோ நாங்கள் ஏற்றுமதி செஞ்சோம் அது ஐம்பத்தி ஏழு மில்லியன் கிலோவாக இப்போ குறைஞ்சிருக்கு இந்த இரநூத்தி இருபத்தஞ்சி மில் மூடப்பட்டிருக்கிறதுல ஒவ்வொரு மில்லுலேயும் ஐநூறு கோடியிலிருந்து ஆயிரம் கோடி வரை எந்திரங்கள் அப்படியே வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கிடக்கு வெளிநாட்டு நூல்கள் இங்கே வய வருது அதோடு எங்களால் போட்டி போட முடியல இருபத்தி ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வர வித்தியாசம் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்ப என்ன சொல்ல வரீங்க அதாவது முடங்கி இருக்கிறது என்கிற போது தமிழக அரசு அந்த ஏரியால ஏதாவது கவனம் செலுத்தி இருக்கான்னு நான் கேட்க விரும்புறேன் ஒரு ஒரு லட்சத்து இருபது இருபதாயிரம் பேருடைய வேலை வாய்ப்பும் ஒரு இருநூத்தி இருபத்தி அஞ்சு மில்லியனுடைய மூடலும் அதை தொடர்ந்து தமிழக அரசாங்கம் ஏதாவது தலையிட்டு இருந்தா உண்மையிலே ஆமா இங்கேயும் ஒரு முயற்சி பண்ணாங்க இது வாய்ப்பு போச்சு எனவே அங்க போயிருக்காங்கன்னு நீங்க பார்க்கலாம் அப்படி இருக்கிறது மாதிரி தெரியலையே நீங்கள் அதே போல் இதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலைன்னு சொல்கிறீங்க நிச்சயமாக எந்த முயற்சியும் எடுத்ததா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசாங்கம் இதை எடுத்ததா தெரில இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு கடையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து சாதாரணமாக மாதத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்கிற கடை நாங்கள் ஆடி சேல்ஸுங்கும்போது பதினாலு கோடிக்கு விற்போம் ஆனால் இந்த ஆண்டு வெறும் ஆறு கோடிக்கு விற்றுருக்கோம் அப்ப என்ன பிரச்சனைனா அது டெக்ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இல்லை அது வாங்குறவருடைய வாங்குபவரினுடைய சக்தி குறைந்ததுனால் சக்தி குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கிறதுனால வந்திருக்குது அப்போ தமிழக அரசாங்கம் இங்கே இருக்கிற தொழில்கள் மூடப்பட்டு கொண்டு இருக்கிற போது அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை நான் நிச்சயமாக சொல்கிறேன் ஈர்ப்பு கூட அதை சரி செய்யும் ஒரு முயற்சியாக ஏன் எடுக்கக்கூடாது இந்தியா முழுவதும் இந்த காலத்தில் முதலீடு எவ்வளோ வந்திருக்கு நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சியினுடைய நிலைமையை கணக்கில் எடுத்து தான் நீங்கள் எந்த நேரத்தில் போனால் முதலீடு வரும் எந்த நேரத்தில் போனால் வராது என்பது குறித்து கவலைப்படணும்ல பல்வேறு நிறுவனங்களோட பேசி அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்றுத்தானே போகிறாரு அல்லது இல்லை அதில் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் வந்து இப்படி போவதை நான் கொஸ்டின் பண்ணலாம் இல்லை அழைப்பு விடுத்திருக்கலாம் அழைப்பு விடுக்காமலேயே ஒரு முதலமைச்சர் நேரடியாக போய் நிறுவனங்களை சந்திப்பது என்பது தவறு என்கிற அபிப்பிராயமெல்லாம் எனக்கு இல்லை ஆனால் நீங்களிடையை ஈர்க்கும் வாய்ப்பு இல்லாத போதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிற போதும் ஒரு பத்து அமைச்சர்கள் வெளிநாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்காது என்பதுதான் என்னுடைய அபிப்பா திரு கனகராஜ் அதாவது அவர் என்ன சொல்கிறார்னா ஒப்பந்தங்கள் போடப்படுது சும்மா வெறுமனே வா வாய் வார்த்தையில் இல்லாமல் ஒப்பந்தங்கள் இத்தனை ஆயிரம் கோடிக்குன்னு சொல்லி ஒப்பந்தங்கள் போடப்படுது அந்த ஒப்பந்தங்கள் போய் சொல்லுமா தொழில்நுட்பம் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய முதலீடு என்று தான் நான் கருதுவேன் கண்டிப்பாக நிச்சயமாக அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் சமீப காலத்தில் அப்படிப்பட்ட எந்த தொழில்நுட்பமும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஓவராலாக பிரச்சனை இருக்குது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அம்பத்தூர் எஸ்டேட்டில் இருக்க அண்மையை கால வரைக்கும் இருந்துச்சு சார் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் போயிருக்காருன்னு ஏன் எடுக்கக்கூடாது இல்லை அதைத்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் தனியாக தீர்க்குறதுங்கிற பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு க்ரைசிஸ்லேயும் ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயும் இருக்கிற போது நீங்கள் இங்கேருந்து போய் ஏதோ கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்று பார்க்கணும்ல நீங்கள் டாப் வாங்குற தமிழ்நாடு பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் இருக்க நீங்கள் திருத்தணியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிய ஆந்திராவுக்கு கொண்டு போயிட்டாங்க நீங்கள் அம்பத்தூர் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பல பேர் ஆந்திராவுக்கு பெயர்றாங்க இதெல்லாம் வந்து என்னன்னா அதை தடுத்து நிறுத்தணும் அதை அது வந்து நீங்கள் எத்தனை பெரிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து இறக்குனீங்கனாலும் இப்போ உதாரணமாக நீங்கள் நோக்கியா வந்தது நோக்கியா வந்ததுனால நமக்கு தொழில்நுட்பமும் லாபமும் இல்லை நமக்கு அவங்களுக்கு வந்து டாக்ஸ் ஹாலிடே கொடுத்துருந்தோம் அந்த சமயத்தில் அவங்க நமக்கு எதுவும் ப வரியே கொடுக்கலை அதுக்கு மாறாக நீங்கள் வேறு சில சலுகைகள் கொடுத்ததை எடுத்துகிட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அவங்க போயிட்டாங்க சரி ஆனால் சிறு குறு தொழில்கள் தான் உங்களுக்கு ஏராளமான இதை கொடுக்கறது இது ஒரு கிரைசிஸில் இருக்குங்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசக்குலை ஆண்டாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய டிவிஎஸ்ஸு லேஆஃப்ன்றதாக இருக்கட்டும் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் இது ஒட்டுமொத்த கிரைசிஸினுடைய பகுதி ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் ஆட்டோமொபைல் செக்டர் பிரச்சனை டெக்ஸ்டைல் பிரச்சனை இப்படி எல்லா துறை சார்ந்தும் பிரச்சனை இருக்கிற போது இந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் ஒரு ஸ்லோடவுன் இருக்கையில் அஞ்சு சதவீத வளர்ச்சி இருக்கையில் வெளிநாட்டு மூலதனம் இந்தியாவுக்குள்ளே வருமா தொழில் வளர்ச்சி இப்போது கம்மி விவசாயம் மிகப்பெரிய கிரைசிஸில் இருக்குது வேலையின்மை இல்லாத நிலைமை இருக்குது எனவே கன்சியூமர் சைடில் டிமாண்டு கிடையாது நீங்கள் உற்பத்தியை எவ்வளவு குறைச்சி கொடுத்தாலும் உடனடியாக வராது அப்போது நீங்கள் டிமாண்ட் சைடில் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கும் சக்தியை அதிகரிப்பதை தவிர வேறு வழி இல்லை நீங்கள் வேறு எந்த வகையில் மேலே இருந்து எவ்வளவு போட்டிங்கன்னாலும் அது வந்து ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுறது மாதிரி நீங்கள் வந்து தொழில் அப்புறம் ஒப்பந்தம் போடுவது எல்லாம் இது அது எம்ஓயூ புரிந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் அந்த புரிந்துணர்வுன்னு போட்டிங்கன்னா இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட் இது அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர் தான் சொல்றீங்க நிச்சயமா நீங்கள் ஏற்கனவே அது எல்லா அரசாங்கம் ஈவன் சிபிஎம் நடத்துகிற அரசாங்கம் போட்டாலும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது அது தான் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வருதுங்கிறத நீங்க சராசரியா பார்த்தீங்கன்னா பத்தில் இருந்து இருபது சதவீதத்துக்குள்ளே தான் இருபது சதவீதம் என்பது ரொம்ப ரேராக சில இடங்களில் தான் எனவே இந்த நேரம் அது சரியான நேரம் இல்லை ஒரு வாதத்துக்காக சரி நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணோம் இப்போத்தானே அஞ்சு சதவீதம் இதெல்லாம் வந்திருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் அப்பாயின்மெண்ட் அதுனா மீதி ஏழு அமைச்சர்கள் எகிப்துக்கு போகிறாங்க இந்தோனேஷியாவுக்கு போகிறாங்க அந்த அமைச்சர்கள்லாம் என்ன காரணத்துக்காக போகிறாங்க அப்போ இதில் ஒரு சின்ன கடந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக இந்தியாவினுடைய வரலாற்றில் அல்லது தமிழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் பத்து அமைச்சர்கள் வெளிநாடுகளுக்காக போவது என்பது எங்கேயாவது நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் அமைச்சர் சொன்னாருன்னா நான் கேட்டுக்கிறேன் பாராட்டவே மாட்டேங்கிறீங்களே இல்லை இல்லை நான் நிச்சயமாக அப்படியெல்லாம் பண்ணுறது கிடையாது பட் கிரிட்டிசிசம் என்பது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் ஆமாம் அதைத்தான் நான் சொல்கிறேன் இப்போது நான் மற்ற விஷயங்களுக்குள்ளே போகலை ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் நான் அவங்கள்ட இப்போ நாலு நாளைக்கு முன்னாலேன்னு நினைக்கிறேன் உங்கள் தான் ரெண்டு விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்க ஒன்று திருப்பூர் பின்னலாடை தொழிலில் என்ன பிரச்சனை இருக்குது இன்னொன்று கோயம்புத்தூரில் என்ஜினியரிங் தொழிலில் என்ன பிரச்சனை இருக்குது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வட மாநில தொழிலாளர்கள் கொத்து கொத்தாக போகிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் கோயம்புத்தூரை விட்டு வெளியே போயிட்டாங்க இதனுடைய இது வெறும் ஐம்பதாயிரம் பேருக்கு தொழில் இல்லைங்கிறது மட்டும் இல்லை ஐம்பதாயிரம் பேரும் நீங்கள் வந்து நூறுரூவா வாங்கினா ஐம்பது லட்சமா நூறுரூவா சம்பளம் வாங்கினா ஐம்பது லட்சம் ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அவர் கைக்கு வந்து அதில் ஐம்பது ரூபா அவர் சாப்பாட்டுக்காக செலவழித்தார்னா இருபத்தஞ்சி லட்சம் ரூபா நீங்கள் மொத்தமாக இந்த பொருளாதாரம் வீழ்வது என்பது அங்கு தான் தொடக்கம் இது ஒரு கவலைக்குரிய விஷயம்னு நீங்கள் பார்க்கணுன்ற நான் வந்து முதலமைச்சர் போனதை கொஸ்டின் பண்ணல அப்போ விமர்சனம் எதுவும் வரல நீங்கள் துறை சார்ந்தே நீங்கள் போங்க அது போகிறதும் ஒரு பெரிய பிரச்சனைன்னு நான் பார்க்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி நீங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் போயிருக்கலாமே அப்போ ஒரு நாளைக்கு உட்காந்து நீங்கள் முடிவெடுத்து சரி எல்லாரும் போயிட்டு வருவோம் அமைச்சர்கள் எல்லாம் அப்படி போயிட்டு வருவோம் அதனால தான் அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது அதர்வைஸ் வெவ்வேறு காலகட்டத்தில் போகிறது அமைச்சர்கள் போகிறது தப்பே கிடையாது புதிய தொழில் வெவ்வேறு காலகட்டத்தில் போனால் பிரச்சனை இல்லைங்கிறீங்களா எது இல்லை இல்லை அதனால தான் ஒரே காலகட்டத்தில் போகிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கம் என்னங்கிறது ரெண்டாவது இந்த தொழில் சார்ந்த ஒரே காலகட்டத்தில் போறதுக்கான நோக்கம் இருக்குன்னு இருக்குல்றீங்களா என்ன நோக்கமா இருக்கும் அது சரி அப்படி வருவோம் பா எல்லாரும் போலாம் நிச்சயமா எல்லாத்துக்கும் போவதற்கு கத்துக்கொள்வதற்கு நம்மிடம் கற்றுக்கொள்வதற்கு நீங்களே நீங்களே இதை சுற்றுலான்னு தான் சொல்ல வரீங்க அது அது நீங்கள் ஒரே நேரத்தில் போனால் எப்படி சொல்வீங்க நான் முதலமைச்சருடைய அந்த பாட்டை தனியாக பிரிக்கிறேன் மீது எல்லாம் தனித்தனியாக போகிறத பார்க்குறேன் ஒரே நேரத்தில் போகிறத பார்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா என்ன முடிவுக்குங்கிறத நீங்கள் பொதுவாங்க நான் என்ன கேட்குறேன் இப்படி ஒரு க்ரைசிஸ் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கோயம்புத்தூர் போய் என்னன்னு நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கணுமா வேண்டாமா பவர்லூம் லூம் செக்டரில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஸ்டடி பண்ணணுமா இல்லையா இத்தனை பிரச்சனைகள் தமிழகத்தை சூழ்ந்து நிற்கிற போது இப்படி மொத்தமாக ஒன்றாம் அண்ணா போயிட்டு ஒன்று போகிறது சரியில்லைங்கிறதான் என்னோட பாயிண்ட் இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ இண்டஸ்ட்ரி போடணும் அல்லது ஹெவி வெஹிக்கிள்ஸ் இண்டஸ்ட்ரி போடணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க அவங்க இப்போ போடணும்னு நினைப்பாங்களா மாட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்திருக்க நீங்கள் சென்னை தலைமை சீரடைய செல்வி ஜெயலலிதா சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்க ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு செகண்டுக்கு ஒரு காரா நம்ம சென்னையை சுற்றிலும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி அந்த உற்பத்தியை பண்ண முடியுமா பண்ண முடியாத நிலைமை இருக்குல்ல அது வெறும் கார் உற்பத்தி தொழிற்சாலை மட்டும் இல்லை இல்லை காம்போனென்ட்டும் சேர்ந்தது தானே காம்பௌனட்றது சின்ன சின்னதா இங்கேயே ஒரு ஒரு கிளஸ்டராக இருக்கிறதும் இருக்கு கிராமங்களில் தனித்தனியாக இருக்கிறதும் இருக்கு விடக்கூடிய நிலைமை நிலைமை இருக்கிற போது நீங்க எந்த துறையில் இங்கே வந்து முதலீட்டை ஈர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுக்கு சாதகமாக இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்போ நீங்கள் வாங்கும் சக்தியை உயர்த்துவதற்கான ஏற்பாடு இன்னைக்கு நிலமையில் இல்லாத போது இப்படி ஒரு நிலைமை ஒரு அதை என்ன சொல்கிறது பொருந்தா நேரத்தில் எடுக்கப்பட்ட ந முடிவாக நான் பார்க்கறேன் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கும் முதலீடு தேவை நிறைய தொழில்நுட்பங்கள் தேவை இதையெல்லாம் கொண்டு வருவதற்கான பயணங்களும் மற்றதெல்லாம் தேவை என்னையை பொறுத்தளவில் இது பொருந்தாத நேரம் என்று நான் கருதுகிறேன் அதையும் மீறி உண்மையிலேயே இது இந்த பொருந்தாத நேரம் வளர்ச்சி குறைவெல்லாம் கம்மியாக இருந்ததையும் மீறி தமிழக முதலமைச்சர் முதலீடுகளையும் தொழில்நுட்பத்தையும் தமிழகத்துக்கு கொண்டு வருவார் என்றால் நிச்சயமாக எதிர்கட்சிகள் இல்லையாங்கிறது இல்லை மக்கள் பாராட்டுவாங்க கொஞ்சம் கூடுதலாக தமிழ்நாட்டினுடைய கிராம பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்புகள் இருந்தபோதெல்லாம் அதுக்கு ஒரு தாங்கு சக்தியாக சாக்கப் சார்பராக இருந்த திருப்பூரும் கோயம்புத்தூரும் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறது நீங்கள் பவர்லும் கடுமையான பிரச்சனையில் இருக்கிறது இவற்றின் மீதெல்லாம் கொஞ்சம் இந்த அரசாங்கம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தினா இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும்